ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தி இனிமை இல்லம் தமிழ். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் வேலூர் ஸ்டைல் பீஃப் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேன். பீஃபை வச்சு சூப்பரான வேலூர் ஸ்டைலில் ஒரு பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேன். 1 கிலோ பீஃபை நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். 7 நீள வெங்காயமும் 7 தக்காளி நீள வாக்களும் நறுக்கி வச்சுருக்கேன். கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, 1/6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பக்கத்தில் பிரியாணி இலை, லவங்கம், பட்டை, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போது எப்படி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். 1 அடிகனமான 1 சட்டி எடுத்திருக்கேன். நான் இப்போது 1 கிலோ பிரியாணி அளவுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு 300 ml எண்ணெய் ஊற்றியிருக்கேன். பீஃப் பிரியாணின்றதுனால எண்ணெய் நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றியிருக்கேன். இதே மட்டன் பிரியாணினா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இலை, லவங்கம் பட்டை, நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். வெள்ளாரி வெங்காயம், 7 வெங்காயம் நான் எடுத்துருக்கேன் 1 கிலோ பிரியாணிக்கு. கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் வந்து வேலூரை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய வெங்காயம் சேர்ப்பாங்க, மசாலா அதிகமாக சேர்ப்பாங்க. இப்போது 6 பச்சை மிளகாயையும் வெங்காயம் போட்ட உடனே நான் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டால் வந்து பச்சை மிளகாய் வெடிக்காது, அதனால் வெங்காயம் போட்ட பிறகு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கி நல்லா சூப்பரான ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போது இதை நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து நல்லா வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வந்து வெங்காயத்தை வதக்கணும். அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த கிளாஸில் 4 கிளாஸ் எடுத்திருக்கேன் அரிசி, சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா அப்படி வச்ச உடனே வந்து அதை வந்து ஊற வச்சுப்பேன். அந்த அளவுக்கு வச்சா போதும். 1/4 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சதுங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ நான் வந்து இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதை வந்து சேர்த்துக்கலாம். கைப்பிடி அளவு புதினா சேர்த்துருக்கேன். கொத்தமல்லியை வந்து கடைசியில் சேர்த்துப்பேன். இப்போ புதினாவையும் போட்டு நல்லா வதக்கணும். பெரும்பாலும் எல்லா ஊர்லேயும் நம்ம தமிழகத்தில் வந்து பிரியாணிக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டு. அதுலேயும் வேலூர் பிரியாணினால் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டானது. இதை வந்து வழக்கம் போல் தம் பிரியாணி மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக வடித்து அதுக்கப்புறம் தம் கொடுப்போம். இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் நல்லா சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. எந்த அளவுக்கு வதங்கி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஃப்ளேமை வந்து நான் குறைச்சிக்கிட்டேன். ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் வைக்கும்போது பக்கத்துலேயே இருந்து கிண்டிக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா வந்து கருகிடும். இப்போது தக்காளியையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியையும் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எண்ணெயில் வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணியில் அதோடய சாறு வந்து இறங்கி டேஸ்ட்டை கொடுக்கும். நான் 7 வெங்காயத்துக்கு 7 தக்காளி எடுத்திருக்கேன். பக்கத்திலே வந்து ஒரு பெரிய சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன், கொதிக்க வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம அளந்து ஊற்ற போகிறதில்ல, வடித்து ஊற்ற போகிறதுனால நான் வந்து பக்கத்தில் வந்து சட்டி ஒரு தேக்ஷாவில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் நான் 6 சேர்த்துருக்கறனால நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது வேக வச்சுருந்த பீஃபை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ பிரியாணிக்கு அரிசிக்கு 1 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். சமமாக சேர்த்துக்கிட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இதே மட்டனாக இருந்தால் வந்து 3 விசில் வச்சா போதும். ஏன்னா மறுபடியும் தம் போடுறதுனால ஃபுல்லாக வந்து நம்ம வேக வைக்கக்கூடாது. பக்கத்தில் தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் கைப்பிடி அளவு புதினா சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு கல்லுப்பையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து இதில் ஊற வச்சு அந்த அரிசியை போட போகிறேன். சீரக சம்பா அரிசியை நீங்கள் நல்லா வதங்கிட்டுருக்குது. இதுலேயும் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கிறேன். 100 ml அளவு தயிர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 லெமனை வந்து அதோட ஜூஸையும் போட்டுக்கிறேன். தயிரும் லெமன் சேர்க்கறது வந்து உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. பிரியாணி சாப்பிட்டா ஒரு மாதிரி தாகமாக இருக்கும். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலானா லவங்கப்பட்டையை வந்து நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுருது தான். அதை வந்து 1/2 ஸ்பூன் கடைசியில் சேர்த்துக்கணும். இதையும் போட்டு நல்லா கிண்டி விடுறேன்.
தயிரும் லெமனும் அதிகமாக சேர்க்கறதுனால தாகம் நமக்கு எடுக்காது பிரியாணி சாப்பிட்டா. இப்போ வந்து கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நான் கடைசியில் சேர்த்துக்கிட்டேன். பக்கத்தில் கொதிச்சுட்டு இருந்த தண்ணியில் கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டிருக்கேன். இப்போ ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து 7 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க. ஃபுல்லாக வந்து குக் பண்ணக்கூடாது, அரைவேக்காடாக பதமாக இருக்கணும் அரிசி. ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். 7 நிமிஷம் வரைக்கும் நான் வந்து அதை வேக வச்சு எடுத்துக்கிறேன் சாப்பாட்டை. குருமாவும் நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் இந்த அரிசியை நான் வடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் இல்லைனாலும் நார்மலாக கூட நம்ம சோறுக்கு வடிக்கிற மாதிரியும் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை அந்த கொதிச்சிட்ருக்கு இந்த குருமாவில் சேர்த்துக்கலாம். நான் இதில் தண்ணியே சேர்க்கலை, தக்காளி இதெல்லாம் போட்டதில் தண்ணி விட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த அரிசியை இதில் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு தம்முக்கு விடணும். இதுதான் வந்து வேலூர் ஸ்டைல். பெரிய பெரிய தேக்ஷாலாம் இப்படி தான் வந்து செய்வாங்க. பெரிய கூடை வச்சுட்டு அதில் வந்து அரிசியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி சேர்த்து தம்மு கொடுப்பாங்க. இதுதான் வந்து வேலூர் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மெத்தடு தான். வடித்து செய்கிறதுனால தம் போட்டு செய்கிறத விட இது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நல்லா இதை நான் கிளறி விட்டுக்கிட்டேன். படித்து செய்கிறதுனால எல்லோரும் கொஞ்சம் பயப்படுவாங்க, பட் வந்து ரொம்ப ஈஸி தான். அதனால தான் நான் இந்த மெத்தடை இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பதம் பார்த்து வடிச்சுக்கணும் அரிசி, அவ்வளவு தான். இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை அதில் கவர் பண்ணி லிட்டு போட்டு மூடி வெயிட்டை வச்சு ஒரு வந்து 5 மினிட்ஸ் வந்து இப்போ வச்சுக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் தம் விட்டுக்கிறேன். பக்கத்தில் ஒரு தாமரத்தட்டை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டேன். அதில் இந்த தேக்ஷாவை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் தம் கொடுத்துக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் சைடிஷ்க்கு செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி இந்த ரெசிபியும் நான் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ கலராக ஃப்ளேவராக இருக்குது பாருங்கள். பீஃப் வந்து கொஞ்சம் வந்து வதங்கி தான், அதாவது குழஞ்சி தான் இருக்கும். இது வந்து கரெக்டான பதம், நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். அரிசி சரியான பதத்தில் வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக வந்து நான் இதை செஞ்சுட்டேன். இப்போ நான் வந்து பச்சை வாழை இலையில் பிரியாணியை சர்வ் பண்ணிக்கிறேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம பீஃப் பிரியாணியை எண்ணெய் கத்திரிக்காய் தயிர் பச்சடி முட்டையோடு நான் சர்வ் பண்ணி எங்கள் லஞ்சை சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலூர் ஸ்டைல் பிரியாணி ரொம்ப ஃபேவராக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை பார்த்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. டேக் கேர், பாய்.